நீண்ட இடைவெளிக்குப் பிறகு மீண்டும் வந்திருக்கிறது ஃபாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்தது ஃபாதர் ஏழு மில்லியன் டாலர் அமெரிக்க டாலரில் தயாரிக்கப்பட்ட படம் இருநூற்றி எழுபது கோடி ரூபாய் ஏழு மில்லியன் டாலரில் தயாரிக்கப்பட்ட படம் இருநூற்றி அறுபத்தாறு மில்லியன் அமெரிக்க டாலரை வசூலை அள்ளி குவித்தது இன்னும் சொல்லப்போனால் உலக சினிமாவில் அதிகமான வசூலை பெற்ற சாதனை படம் காட்ஃபாதர் மார்லன் பிராண்டோ கதை நாயகனாக நடித்திருப்பார் இந்த படம் டான் பற்றிய படம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் வந்த அத்தனை டான் படங்களுக்கும் இதுதான் ஊன்றுகோல் கதைக்களம் அதற்கு பிறகு அத்தனை மொழிகளிலும் வந்த டான் படத்தில் ஏதாவது இரண்டு மூன்று சீன்கள் கதை காட் ஃபாதரில் இருந்து எடுக்கப்பட்டதாக தான் இருந்தது ஏங்க கமலஹாசன் நடித்து மணிரத்னம் எழுதி இயக்கிய நாயகன் படத்தினுடைய பெரும்பாலான காட்சிகள் காட்ஃபாதரிலே இருந்தது அப்போதே இது விமர்சனத்துக்கு உட்பட்டது அது மட்டுமல்ல மார்லன் பிராண்டோ மாதிரியே சில காட்சிகளில் கமலஹாசன் பேசி நடித்திருப்பார் அந்த அளவுக்கு வரலாற்றில் முதல் பத்து படங்களில் ஐந்தாவது படமாக இன்னமும் வரலாற்றில் இருக்கிறது காட்ஃபாதர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது காட்ஃபாதர் இருக்கிறது இப்போதைய இளைஞர்கள் அப்போது பார்த்தவர்கள் என்றாலும் மீண்டும் பார்க்கலாம் பார்க்கவில்லை என்றாலும் மீண்டும் பார்க்க வேண்டிய அதுவும் கட்டாயமாக பார்க்க வேண்டிய படம் காட்ஃபாதர் ஒரே தேதியில் வெளியாகும் இரண்டு பிரம்மாண்டமான படங்கள் சமீபத்தில் வலிமை வெளியானது கரெக்டா இரண்டு வாரங்களுக்கு அப்புறம் பிப்ரவரி பத்தாம் தேதி வெளியாகிறது இரண்டு பிரம்மாண்டமான படங்கள் ஒன்று சன் பிக்சர்ஸ் தயாரித்து பாண்டிராஜ் கதை திரைக்க தவசம் எழுதி சூர்யா கதாநாயகனை நடித்த எதற்கும் துணிந்தவன் இந்த படம் தமிழ் தெலுங்கில் ஒரே நேரத்தில் வெளியாகிறது ஏனென்று சொன்னால் இப்போது மார்க்கெட்டில் இருக்கிற ஏழு நடிகர்கள் தமிழ் தெலுங்கில் மார்க்கெட்டை இருக்கிறார்கள் இங்குள்ள தமிழ்நடிகளுடைய படம் ஆந்திராவிலேயும் நல்லா போயிட்டுருக்கு இதன் காரணமாக எதற்கும் துணிந்தவன் தெலுங்கிலும் வெளியாகிறது அதே நாளில் ஏனென்றால் ஜெய்பீம் படத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கென்று தனி ரசிகர் பட்டாளம் ஆந்திராவில் உருவாகியிருக்கிறது அதே நாளில் ராதேஷ்யாம் பிரம்மாண்ட நாயகன் பாகுபலி பிரபாஸ் பூஜாக கிடையே நடிக்கும் ராதேஷ்யாம் என்ற படமும் வெளியாகிறது வழக்கமாக பாகுபலி நாயகன் பிரபாஸ் நடிக்கிற படம் ஆக்ஷன் படம் ப்ளஸ் காதல் படமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் காதல் காட்சிகள் தான் அதிகம் இருக்கிறது இந்த படத்தின் ப்ரமோஷன் விழாவில் இந்த படத்தை ரெட் ஜெயன் மூவி சார்பில் வெளியிடும் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ கலந்து கொண்டார் அவர் பேசும்போது பாதி கதையை சொல்லிட்டார் இரண்டு மாதங்களுக்கு முன்பே இந்த படத்தை எனக்கு போட்டு காட்டினார்கள் என் மனதை கசக்கிய படம் எங்கே எடுத்தார்கள் நானும் அந்த லொக்கேஷனுக்குலாம் அந்த வெளிநாடுகளுக்கு போயிருக்கேன் அந்த வெளிநாடுகளில் இந்த லொக்கேஷன் எங்கே இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிற இயக்குநரை கேட்டு தான் தெரிந்து கொண்டேன் மெய் செலிக்க வைத்தது என்று சொன்னார் உதநிதி ஸ்டாலின் அது மட்டுமல்ல கைரேகை பார்க்கக்கூடிய உலக நிபுணர் பாகுபலி பிரதாஸ் இந்த கைரேகை பார்க்கறதுங்கிறது திராவிட கலாச்சாரத்துக்கு எதிரானது த சில திராவிட தலைவர்களுக்கு அது பிடிக்காது ஆனாலும் அது தெரியாத அளவுக்கு படத்தை கொண்டு சென்றிருக்கிறார் படம் மணி நேரம் ஓடுது ஆனாலும் நான் இந்த படத்தை வாங்கி வெளியிடுகிறேன் என்று பெரிமை பெருமிதமாக சொன்னார் உதயநிதி ஸ்டாலின் அதுக்கப்புறம் பேச வந்த மதன்கார்க்கி என்ன சொன்னார்னால் இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டார் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு இந்த படத்துக்கு வசனம் எழுதணுமா பாட்டு எழுதணுமா என்று எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஏன்னால் கைரேகை பற்றிய படம் கைரேகை என்பது எனக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அலர்ஜியான விஷயம் ஏன்னா நான் கைரேகை நம்ப மாட்டேன் என்று சொன்ன மதன்கார்க்கி கதையை இரண்டரை மணி நேரம் சொன்னார் பாதிக்கு பிறகு எனக்கு கண்டிப்பாக இந்த படத்துக்கு பாடல் வசனம் எழுத வேண்டும் என்று தோன்றியது அப்படி உணர்ச்சி பூர்வமாக காதல் கதை இருந்தது என்று பாராட்டினார் மதன் கார்கி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ராதேஷ்யாம் தெலுங்கில் நிச்சயமாக அதிகமான தியேட்டர்கள் வெளியாகும் அப்போ எதற்கும் துணிந்தவன் தெலுங்கு படம் அங்கே ஆந்திராவில் அதிகமான தியேட்டர்கள் கிடைக்காது சூர்யாவின் லட்சியம் அதிகமான தெலுங்கு படங்களை அதிகமான தெலுங்கு ரசிகர்களை நாம் கவர வேண்டும் எதற்கும் துணிந்தவன் மூலமாக என்ற நினைப்பில் கொஞ்சம் சருக்கள் ஏற்படும் ஏன்னா ராதேஷ்யாமுக்கு தெலுங்கில் முக்கியத்துவம் கொடுப்பார்கள் ஏன்னால் பாகுபலி நாயகன் பிரபாஸ் நடித்த படம் என்கிறதுனால அதனால் எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அதிகமான தியேட்டர்கள் கிடைப்பது கொஞ்சம் சிரமம்தான் எனவே அந்த இடத்துல சூர்யா ஒரு சருக்களை சந்திக்க வேண்டும் அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் தமிழகத்தில் வெளியாகிறது இங்கே இதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அதிக தேட்டர்கள் கிடைக்குமே ஆனால் ராதேஷ்யாம் படத்துக்கு தேட்டர் கிடைக்காது ஆனால் அதனால்தான் உதயநிதி ஸ்டாலின் நல்ல படம் என்பதால் வெளியிடுகிறார் ஆனால் ரெட்ஜன் ஃபிலிம் சார்பில் உதயநிதி ராதேஷ்யாமை வெளியிடுவதால் தேட்டர்கள் நிச்சயமாக ஏற்பார்த்த தேட்டர்கள் கிடைக்கும் என்ன ஒரு வ விஷயம் என்னென்னா ஒரே நாளில் இரண்டு பிரம்மாண்ட படங்கள் வரும்போது எந்த படத்தை பார்ப்பது எந்த படம் வசூலில் அதிகமாக சாதனை புரியும் என்றெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது அது ஒரு விஷயம் விஷயம்தான்